பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்? அவருடைய இணையரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞன் வந்து அந்த பொண்ணோட உடம்பை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் எரிஞ்சதை ஃபார்ம் ஆஃப் குரியாலிட்டியாக என்னால் 100% பார்க்க முடியலை. அந்த பொண்ணு அம்மா அப்பாவை விட்டுட்டு போனால் அது எவ்வளோ பெரிய தப்பு. நீ முடிவெடுத்தேன்னா அது இப்படியெல்லாம் உனக்கு வந்து அபாயங்களை உண்டு போனோம். அதனால தான் நாங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேளுன்னு சொல்கிறோம். லிவிங் டுகெதரில் நீ வெளியே வந்துடலாம். அப்போ உனக்கு என்றைக்கு அந்த பையன் மேலே சந்தேகம் வந்துச்சோ நீ அந்த உறவிலிருந்து வெளியே வந்துருக்கணும். என்ன இருந்தாலும் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வந்தவ தானேன்னு இந்த சமுதாயம் என்னை சொல்லுவேன். இவங்களுக்கு இன்னும் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டோட அடிப்படையே என்னன்னா, 6-7 வருஷத்துக்கு மேலே நீ லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடாது, அப்போ தான் அது லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர்னு சொல்கிறவங்க என்னை கேட்டால் திருமணம் செய்து கொண்டவர்களை விட மிக கட்டுப்பாடாக இருப்பது போல தோன்றும் எனக்கு. கல்யாண கிரிமினல் குற்றம்னு சொன்னது கூட பரவாயில்ல, பிள்ளையே பரலன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அது நீ கல்யாணத்தை தடை பண்ணி பாரு, அப்புறம் இனவிருத்தி ஆகுதா இல்லையான்னு உனக்கே தெரிஞ்சிடும்ல. நயன்தாரா என்கின்ற பெண்மணி, அந்த அம்மாவும் கல்யாணத்தை சாதாரணமாக பண்ணல. அந்த அம்மா கல்யாணம் பண்ணப்போ அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம்னு எனக்கே தோணுச்சு. அப்படி ஒரு பணம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு முதல்ல என்கொயரி வைக்கணும்னு தோணுச்சு. நான் ஒரு நடிகையாக இருக்கணும்னா நான் பிள்ளை பார்த்துக்கிட்டா எனக்கு அது ஒரு மாதத்து கம்மி தான். அப்புறம் நீங்கள் எல்லோரும் பார்க்க மாட்டீங்கல்ல, கைதட்ட மாட்டீங்கல்ல, ஸோ நான் நடிச்சாகணும். ஸோ நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு நான் பெற்றுக்கறல, பட் இன்னொரு அம்மா எனக்கு பெற்று தரேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பெற்றுவாங்க? ஏதோ உலகத்திலேயே வாடகை தாய்கள் மட்டும்தான் பிள்ளை பெறது மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. நாளை ஒரு நாள் வரும், ஒரு குழந்தை சொல்லும், இது என்னுடைய பயாலஜிக்கல் மதர் அண்ட் ஷீ இஸ் மை சரகேட்டட் மதர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும். இந்த நிகழ்ச்சி ஒரு விஷயத்தை மிக அருமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. பெண்களை பற்றி பேசுகின்ற, பெண்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற, பெண்களுடைய தலைமையை பற்றி பேசுகின்ற, பெண்களுடைய முன்னெடுப்பை பற்றி பேசுகின்ற ஒரு அரங்கத்தை இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கி வந்து வேறு இடங்களில் இல்லாமல் இருக்கின்றோம். இன்றைக்கி நமக்கு எது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால், ஐயா அவர்களால் எழுதப்பட்ட உலகத்திற்கே மிக முன்னோடியான ஒரு நூல், 1000 வருஷங்கள்லாம் எனக்கு முன்னாடியே தோழர்கள் வந்து எடுத்து சொல்லிட்டாங்க. சிமோன் வந்து அவர் ஒரு பயனியரிங் ரைட்டர்னு சொல்லப்படக்கூடியவர், அதாவது பெண் விடுதலையினுடைய உலகளாவிய பெண்ணிய சிந்தனையில் ஒரு முன்னோடியான எழுத்தாளர். ஆனால் அவரை தாண்டி அதுக்கு பிறகு நிறைய ஃபெமினிஸ்ட்டு ஸ்காலர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆனாலும் அவர் ஒரு மூத்த எழுத்தாளர். செகண்ட் செக்ஸுங்கிற புக்கு வந்து மிக முதன்மையாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் புக். அந்த புக்கை நூலை எழுதிய சிமோன் என்பவரை விட அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, 10 கூட இல்லை 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைவர் பெரியார் எப்படி அதையெல்லாம் தாண்டி சிந்திச்சிருக்காருன்னா, அதுக்கு நம்ம மருத்துவர் ராதி அவர்களுடைய நூலில் ஒரு சிறப்பான பதில் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், நானே கூட அப்புறம்தான் அதை கவனித்தேன். அவர் அதை மிக அழகாக அதை சொல்லி தொடங்குறார். என்னன்னு கேட்டால், எங்கேயுமே பெரியார் யாரையுமே மேற்கோளை காட்டலை. அந்த நூல் அந்த சிந்தனைக்கு இன்னார் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அகநானூரில் இப்படி சொல்லியிருக்குது, புறநானூரில் இப்படி சொல்லியிருக்குது, அல்லது வேற யாராவது ஒருத்தரை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மேற்கோள் கூட கிடையாது. அதை அவர் முதல் வேறுபாடாக சுட்டி காட்டுகிறார். தங்கு தடையற்ற வெள்ளம் போல் பாய்ந்து ஓடுகின்ற சிந்தனை பெருக்கு, அதுதான் ஐயா அவர்களுடைய சிறப்பாக நமக்கு இருக்கிறது. நிறைய தலைப்புகள் ஐயா பேசியிருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றும் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக பேசப்பட வேண்டிய தேவையோடு இருக்கிறது. இன்றைக்கி வந்து இது அதுவும் பெண்களே செய்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ராதிகா வந்து ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதை தாண்டி இந்த இடத்துல அவர் ஒரு பெண் மருத்துவர் அப்படிங்கிறத நான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறேன். ஏன்னா பெண்களே அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. பெரியார் என்ன சொன்னார், சிமோன் என்ன சொன்னாங்க என்பதை பற்றி ஒப்பீடு செய்கின்ற வேலையை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது முதல்ல சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இப்போது சமீபத்திலே டெல்லியில் ஒரு மிக கொடூரமான ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கிறது. நம்ம இன்றைக்கி கூட நீங்கள் வந்து நெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு கார்னரில் அது சம்மந்தமான ஒரு செய்தி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த பொண்ணு பேர் என்னம்மா, ஸ்ரத்தாவா? ஸ்ரத்தா, அதனுடைய அந்த உச்சரிப்பு சரியாக சொல்கிறானான்னு தெரில, ஸ்ரத்தான்னு நினைக்கிறேன். அந்த பெண் வந்து
கொலை செய்யப்பட்டிருக்கிறார், யாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இணையரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்து கொலை செஞ்ச பிறகு, ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த கொலையை மறைக்கணுங்கிறத தவிர அந்த இளைஞனுக்கு வேறு எதுவும் தோணலை. அந்த இடத்துல கொலை நடந்து விட்டது. எல்லாரும் வந்து அதை வந்து, நான் சொல்கிறது ரெண்டு மனநல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அதனால் நான் சொல்கிறது வந்து சரியாக தப்பான்னு அவங்க தான் சொல்லணும். உண்மையாக நான் அதை ஒரு பயமாக தான் பார்க்குறேன். அந்த அப்பா இளைஞன் வந்து அந்த பொண்ணோட உடம்பை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போய் எரிஞ்சதை ஃபார்ம் ஆஃப் குரியாலிட்டியாக என்னால் 100% பார்க்க முடியலை. அது வந்து ஒவ்வொரு உயிருக்கும் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள இருக்கக்கூடிய பயம். அந்த கொலை நடந்துருச்சு, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கொலையை அவன் மறைச்சாகணும், இல்லைனா அவன் செத்து போயிடுவான் இல்லையா, அவனை கொன்றுரும் சமுதாயம். அப்போது அந்த பயம்தான் அவனை வந்து வழி நடத்துது. அந்த பாடியை பல துண்டுகளாக வெட்டி அதை யாரும் கண்டுபிடிக்காத வகையில் அதை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருந்திருக்கணும். இப்போ இதை பற்றி நிறைய பேசப்படுது, நிறையவே பேசப்படுது. அதாவது எப்படியெல்லாம் பேசப்படுது, எந்தெந்த கோணங்களிலிருந்து பேசப்படுகிறது. அந்த பொண்ணு அம்மா அப்பாவை விட்டுட்டு போனால் இல்லை, அது எவ்வளோ பெரிய தப்பு. அவள் வந்து அவள் ஒரு, அதாவது டக்குன்னு அது நமக்கே எதிராக மாற்றப்படுது. நீ டிசைட் பண்ணாத, நீ முடிவெடுக்காத, நீ முடிவெடுத்தேன்னா அது இப்படியெல்லாம் உனக்கு வந்து அபாயங்களை உண்டு பண்ணும். அதனால தான் நாங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேளுன்னு சொல்கிறோம். நீ அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம நீ இப்படி வந்து போனேன், கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிற கோணத்தில் பேசப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சு, போதுமான பாதுகாப்பு இருக்கணும், இன்னும் நிறைய விமனுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ் வேணும், குறை தீர்ப்பு மையங்கள் வேணும். அப்புறம் ஏன் ஒரு இளைஞன் இவ்வளவு குறியலாக இருக்கிறான்? அப்போ இளைஞர்களை வந்து நம்ம கவனிக்கணும், செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாகிடுச்சு. இப்படி பல்வேறு கோணங்களில் செய்திகள் நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நானும் தேடி தேடி பார்க்குறேன், காதலையும் கற்பையும் கல்யாணத்தையும் பற்றி இந்த சமுதாயம் புரிந்து வைத்திருப்பது தவறு அப்படிங்கிற ஆங்கிலில் யாருமே பேச. ஏன் அடிப்படையாக இந்த பிரச்சனை நடந்தது? அவங்க லிவிங் டுகெதர் அப்படின்னு பேசி ஒரு வாழ்க்கைக்குள்ளார போகிறாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு என்ன கேட்குறா, கல்யாணம் பண்ணுன்னு கேட்குறான். என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டி வருது. அப்போ ஒரு செக்யூர்டு ஃபார்முக்குள்ளார வர ட்ரை பண்ணுறான், என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பையன் அதுக்கு தயாராக இல்லை. அது இதுதான் வந்து அவங்களுக்கு பேசிக் கான்ட்ரவர்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்கு நம்மால் இந்த சொசைட்டிக்கு ஏன் அந்த பெண்ணுக்கு ஒரு அக்ரீடு டேர்ம்ஸ்லேருந்து மாற முடியாதுங்கிறத நாம் சொல்லித்தர முடியல. நீ லிவிங் டுகெதர்னால் அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு தான் அந்த வாழ்க்கைக்குள்ளார போகிற. அப்போது அந்த வாழ்க்கை பிடிக்கலைன்னா நீ விலகி வந்துடலாமே ஒழிய, நீ விலகி வெளியே. இன்னும் சொல்ல போனால் மேரேஜுங்கிறதுல டைவர்ஸ் வந்து கஷ்டம், ஏன்னா அது ஒரு சட்டப்படியான நடவடிக்கைக்குள்ளார போயிடுது, ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படுது. லிவிங் டுகெதரில் நீ வெளியே வந்துடலாம். அப்போ உனக்கு என்றைக்கு அந்த பையன் மேலே சந்தேகம் வந்துச்சோ, என்றைக்கு அந்த பையன் வந்து தன்னை தொடர்ந்து வச்சு காப்பாற்ற மாட்டான், அவனை எப்படியாவது ஒரு பாண்டேஜுக்குள்ளார கொண்டு வந்து தான் அவனோட வாழ முடியுங்கிற ஒரு நிலை உனக்கு வந்ததோ, அன்னைக்கு நீ என்ன செஞ்சுருக்கணும், நீ அந்த உறவிலிருந்து வெளியே வந்திருக்கணும். அதுக்கு மாறாக அவன்கிட்டயே நீ ஒரு பாதுகாப்பான உறவை எதிர்பார்த்தது அப்படிங்கிறது தவறு இல்லையா? நான் இப்படி பேசணுன்னா யாராவது கொலை செஞ்சது நியாயம் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, நான் வந்து கொலையை நியாயப்படுத்தி பேசுகிறேன். இந்த மாதிரியான கொலைகள் எப்படி நிகழுதுன்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுங்கிறதுக்காக பேசுகிறேன். அப்போது காதல் என்பது புனிதமானது அல்ல, காதல் என்பது தோன்றி மறையக்கூடியது, தோன்றுவது போலவே ஏன் மறையக்கூடியது, ஏன் தோன்றியது என்பது எப்படி புரியவில்லையோ அதே போல ஏன் மறைகிறது என்று புரிய வேண்டிய தேவையில்லை என்பதை முதலில் புரிந்துக்கோ. உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதைத்தான் பெரியார் 1920களிலே பேசுகிறார். நாம் இன்னைக்கு வந்து 2022 இதை பேச முடியாமல் தவிக்கிறோம், இதை பேசுவதற்கான இடம் இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் 20களில் பெரியார் இதை சொல்கிறார், காதலுங்கிறது மேலே நீ ஏற்றிக்கொண்ட கற்பனைகள்
அப்புறம் ஒரு ஒருத்தரோட வாழ்வது என்று போன பிறகு அங்கு காதல் மட்டும் செயல்படலை, கற்புங்கிற கோட்பாடு செயல்பட ஆரம்பிக்குது. என்ன இருந்தாலும் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வந்தவ தானேன்னு இந்த சமுதாயனை சொல்லுவேன். அந்த பொண்ணுமே மறுபடியும் அவன் மேலே இருக்கிற காதலால் மட்டும் அவனோட இருக்கணும்னு நினைக்கல. எனக்கு நீ வேறு வழி இல்லை, உன்னோட என்னை ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. அதில் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இருக்கிற லிவிங் டுகெதர் எல்லாமே மேரேஜ் தான். இவங்களுக்கு இன்னும் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டோட அடிப்படையே என்னன்னா, நீ ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே நீ லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடாது, அப்போ தான் அது லிவிங் டுகெதர். நீ 60 வயசு வரைக்கும் இருந்துக்கிட்டு லிவிங் டுகெதர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேரேஜே பண்ணிக்கிறலாமே. ஏன்னா திருமணம் அதைத்தானே சொல்லுது, கல்யாணம் அதைத்தானே சொல்லுது. அப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு இன்னொரு ஃபார்முக்கு வர போகிறோம்னா அந்த ஃபார்ம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா வேணாமா? இப்போது நாங்கள் பேசின யாரும் வந்து நாங்கள் லிவிங் டுகெதரில் போகலை, ஒரு மேரேஜ் ஃபார்முக்குள்ளார தான் போனோம். நாங்கள் திராவிடர் கழகத்துலேருந்து பேசுகிறேன். ஏன்னு கேட்டால் அந்த ஃபார்முக்கு போகிற அளவுக்கு நாங்கள் தகுதியாக இருக்கோமா? நாங்கள் எங்களை முதல்ல கேள்வி கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு தனி மனிதனின் வளர்ச்சி என்பது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சியோடு இணைந்து நிகழக்கூடிய ஒன்று. ஒரு அளவுக்கு மேலே நான் சிந்திக்கலாமே ஒழிய நான் வளர முடியுமானா, என்னால் மட்டும் தனியாக சுயம்புவாக சமுதாயத்தை தாண்டி துருத்திக்கிட்டு வளர்ந்துட்டு போக முடியாது. நான் வளர்வதற்கு என் சமூகமும் வளர வேண்டும். அப்போது சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும்ங்கிறது அதனால தான் எல்லாருக்கும் ஒரு சுயநலமாகவும் ஆகிறது. இதையும் பெரியார் அழகாக பல்வேறு இடங்களில் சொல்கிறார். பொதுநலம் தான் உண்மையான சுயநலம். என்னை ஏதோ பெரிய தியாகின்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்படி வாழ்வது தான் எனக்கு உகந்த வாழ்க்கை, இதுதான் சரியான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து நிறைய இடங்களில் சொல்லுகிறார். பொதுநலத்துக்காக வாழ்வது தான் உண்மையான சுயநலம், ஆனால் அது நமக்கு தெரியலன்னு சொல்கிறார், நமக்கு அது புரியலை அப்படின்னு சொல்கிறார். எனவே எனக்கு தெரிஞ்சு இங்கே லிவிங் டுகெதர்னு சொல்கிறவங்க என்னையே கேட்டால் திருமணம் செய்து கொண்டவர்களை விட மிக கட்டுப்பாடாக இருப்பது போல தோன்றும் எனக்கு. அதனுடைய சென்ஸ், அதனுடைய அடிப்படையான புரிதல் அப்படிங்கிறது, நாங்கள் லிவிங் டுகெதரில் வந்ததுனால எங்களை யாரும் தப்பாலாம் நினச்சிடாதீங்க. அப்போது எப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குதோ, ஒரு தடவை வந்து ஒரு பொண்ணு லிவிங் டுகெதரில் இருக்கிறது நமக்கு தெரியாது, அதனால் இன்னொருவர் அந்த பெண் மேலே ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாருங்கிறத அந்த பெண்கிட்ட தெரிவித்தப்போ அந்த பெண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அது எப்படி நான் இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டுருக்கிறப்ப அவர் ஏன் மேலே விரும்பலாம், அது வந்து நீங்கள் ஒரு செய்தியாகவும் சொல்லலாம் அப்படிங்கிற அளவு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி வந்து அறிவிக்காமல் லிவிங் டுகெதரில் இருந்தால் அது யாருக்கு தெரியும்? நீங்கள் சொல்லியிருந்தால் தானே தெரியும். எனவே நாம் எந்த வடிவத்துக்கு போகிறோமோ அதற்கான மனநிலையும் மனப்பயிற்சியும் அதற்கான தத்துவார்த்த தெளிவும் அது நம்மகிட்ட இருக்கானா, அது மிஸ் ஆகுது. இது இந்த இடத்துல என்ன தவறு நடக்குதுன்னா, உரிமைக்காக இயங்கக்கூடிய இயக்கங்கள் தத்துவத்தை புரிந்து கொண்டு உரிமைகளை கேட்பதற்கு பதிலாக தனிநபர் உரிமைகளாக எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறார்கள். வெறும் அந்த தனிநபருக்கான நியாயம், அந்த தனிநபருக்கான உரிமை, இப்படியாக இந்த சமூகம் வந்து இயங்குகிறது. ஐயா அவர்கள் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் இன்னும் விவாத அரங்குக்கே வரலை. விவாத அரங்குக்கு வருவதற்கே இன்னும் வந்து கொஞ்சம் காலம் பிடிக்குமோன்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் வருது. இப்போ உதாரணமாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய மகப்பேறு பற்றிய கருத்துக்கள் நிறைய பேருக்கு வந்து எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பெரியாரை மறுதளித்து என்னிடம் பேச முயற்சி செய்த பலர் என்னிடம் முதலில் வைத்த கேள்வி இதுதான், பெரியாரை பற்றி நீ இவ்வளோ கொண்டாடுறீங்க, கடைசியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிள்ளை பெற வேணான்னு சொல்லியிருக்கிறார். அவர் கல்யாணமே வந்து கிரிமினல் குற்றம், கல்யாண கிரிமினல் குற்றம்னு சொன்னது கூட பரவாயில்ல, பிள்ளையே பரலன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏதோ பெரியார் வந்து ஒரு எமோஷனல் ஸ்பீக்கர், அவர் எமோஷனலாக பேசினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தர பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் முயற்சி செய்வதை நான் அறிவேன். ஆனால் அவர் அப்புறம் மறுபடி அதை படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. குற்றாலம் பயிற்சி வகுப்பில் வந்து இது மாதிரியான கேள்விகளை ஆசிரியர் வகுப்பாக எடுக்கும் பொழுது ஆசிரியர் இதனை எப்படி சொல்லியிருக்கிறாருங்கிறது எனக்கு இன்று வரை நினைவு இருக்கிறது.
ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து பொம்பளை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, கல்யாண கிரிமினல் குற்றம்னு சொல்கிறீங்க, அப்படின்னா வந்து எப்படி மற்ற இனவிருத்தியெல்லாம் எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லுவார், அது நீ கல்யாணத்தை தடை பண்ணி பாரு, அப்புறம் இனவிருத்தி ஆகுதா இல்லையான்னு உனக்கே தெரிஞ்சிடும்ல. இனவிருத்தி ஆகுதா இல்லையான்னு உனக்கே தெரிஞ்சிடும்ல, அது தடை பண்ணி பார்த்தா நீ புரிஞ்சுக்கிருவ அப்படின்னு ஐயா அவர்கள் எடுத்த வகுப்பு எங்களுக்கு இன்னும் நினைவிருக்கிறது. எனவே அப்படி பார்க்கும்போது பெரியார் வந்து மகப்பேறு பற்றி சொல்லிய கருத்துக்களை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்வது, கல்யாணம் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் எவ்வாறாக புரிந்து கொள்வது. நான் அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சிந்திக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் முழுமையாக வளர முடியுமா என்றால் அது ஒரு சார்பு நிலை உள்ள கேள்வியும் பதிலும் ஆகும். அது என் கையில் மட்டும் உள்ள ஒரு விஷயம் அல்ல, நான் வாழ்கின்ற சமூக சூழலையும் சார்ந்த ஒரு விஷயமாக அது இருக்கின்றது. அதே விஷயந்தான் இங்கே கல்யாணத்தை வந்து கிரிமினல் குற்றம்னு ஐயா சொல்லிட்டார். ஆனால் அதில் பெரியாருடைய மொழி இருக்குதே, அது மிக மிக பிரமாதமான மொழி. அதனால தான் அவர் வந்து படிச்சுட்டு எழுதலை, படிச்சுட்டு பேசலை, ஆகையால் அவர் சிந்திச்சு பேசுகிறார். அங்கே வித்தியாசம் அங்கே தான் வருது, படித்து விட்டு பேசுகிறவர்களுக்கும் சிந்தித்து பேசுகிறவர்களுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. அதுதான் பெரியாரிடம் நாம் பார்க்கின்றோம். திருமணம் கிரிமினல் குற்றங்கிறப்ப அவர் பயன்படுத்துகிற மொழி என்ன, அவர் என்ன சொல்கிறார், திருமணம் கிரிமினல் குற்றம் என்று ஆகின்ற சமுதாயம் வரும்னு சொல்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, திருமணத்தை கிரிமினல் குற்றம்னு சொல்லு அப்படின்னு அவர் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலை, திருமணம் கிரிமினல் குற்றம் ஆகும் என்று ஒரு சமூகம் வரும். ஸோ அது வந்து எவால்வ்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி, சமூகம் அப்படி பரிணமிக்கும்னு சொல்கிறார், சமூகம் அப்படி பரிணமிக்கும்னு சொல்கிறார். இது வெறும் தனி மனித முடிவு மட்டும் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியார் வந்து திருமணத்தை கிரிமினல் குற்றம்னு சொல்லிட்டாரு, அதனால் கல்யாணம் பண்ணுறவங்களெல்லாம் நான் எதிரியாக பார்ப்பேன் அப்படின்னு யாராவது ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கக்கூடாது. அது இது வந்து என்னென்னா ஒரு 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 புரிதலற்ற தன்மையை நமக்குள் தோற்றுவித்து விடும் என்பதற்காக நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். அதே போல் அண்மையில் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்குமான்னு தெரியல, ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டில் அது எந்த ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வரணுனாலும் ஒரு வகையில் ஒரு நடிகை செஞ்சால் வெளிச்சத்துக்கு வந்துடுது. இதே இது மற்றவங்க செஞ்சால் பிரச்சனையாக இல்லை, இயக்குனர் சிரிக்கிறாரு. ஆனால் நீங்களாம் கொடுத்துருக்கிற வெளிச்சத்தில் அவங்க ரொம்ப பிரகாசமாக தெரிகிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் உடனே அது ஒரு விவாதமாக ஆகிவிடுகிறது. அது மாதிரி ஒரு நடிகை நயன்தாரா என்கின்ற பெண்மணி, அவர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணம் பண்ணார். அவர் கல்யாணம் பண்ணதும் அப்படி தான் ஒரு பெரிய அக்கப்போராக போய்கிட்டே இருந்தது சமுதாயத்தில். அந்த அம்மாவும் கல்யாணத்தை சாதாரணமாக பண்ணல, அந்த அம்மா கல்யாணம் பண்ணப்போ அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலான்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு செலவு, அப்படியே சொல்லி மாளாது. அப்படி ஒரு பணம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு முதல்ல என்கொயரி வைக்கணும்னு தோணுச்சு. அப்போ அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணாங்க அந்த அம்மா, அது பண்ணிட்டாங்க ரைட்டு. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அஞ்சு மாதத்தில் ஒரு ரெண்டு குழந்தைகளை போய் அவங்க அதாவது சரகேட்ட முறை, இந்த வாடகை தாய் முறை மூலமாக அவங்க ரெண்டு குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டாங்க. நேராக இருக்கடா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் முடிச்சிட்றேன், இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்ட உடனே அது ஒரு பெரிய விவாதம் ஆயிடுச்சு. உண்மையில் அது விவாதம் ஆகலைன்னா நாங்கள்லாம் அதில் கருத்தெல்லாம் சொல்லியிருக்க போகிறதில்ல. அந்த அம்மா குழந்தை பெற்றுக்கிட்டா நமக்கு என்ன, அது அந்த அம்மா எப்படி பெற்றுக்கிட்டா நமக்கு என்ன, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஒரு சமூக பிரச்சனையாக ஆகி பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஆளுகள்லாம் கருத்து சொல்கிறாங்க, அது தப்பு. இதில் சில பேர் இல்லை இல்லை, இதை வந்து இது அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது, பிறகு வேறு எதோட வளர்ச்சி இது, இது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறதுனாலும் இது அறிவியல் வளர்ச்சி தான். இது அறிவியல் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா அப்படி தெரியும்னு எனக்கு தெரியலை. இட்ஸ் டெஃபினெட்லி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். அப்புறம் இதில் வந்து அந்த அதாவது அந்த வாடகை தாயின் பக்கம் என் மனம் நிற்கிறது அப்படின்னு நிறைய பேர் எழுதுனாங்க. ஏன்ப்பா ஒவ்வொரு தாயும் இங்கே அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறான், அவங்க பக்கம்லாம் அவங்க மனம் நிற்கலை,
பதினெட்டு வயசுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து, அது கொடுமே நீ யாரும் சொல்லலை. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு பிள்ளை பிறக்கலை விடுறாங்களா? பிள்ளை பிறக்கலைன்னா சரி, பிள்ளை பிறக்கலன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே. அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் இந்த வாடகை தலைமுறையை ஆதரிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். எதே ஒரு ஷோவில் வந்து பிள்ளை பெறது வந்து பிள்ளை பெறதை தள்ளி போடுறது தப்புன்னு நான் ஆதரிப்பேன்னு நினச்சி என்னை கூப்பிட்டாங்க. நான் அது ஷோவே உள்டாவாக போயிடுச்சு, ஏன்னா தள்ளி போடுறது அது அவங்க உரிமைன்னு வேற நான் சொல்லிட்டேன். அதை நினச்சிக்கிட்டு அவங்க வாடகை தாய்முறையை நான் எதிர்ப்பேன்னு நினச்சி அதே ஷோவிலேருந்து மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா இல்லையே, நான் அதை ஆதரிக்கிறேனே அப்படின்ட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பம், இவங்க எதை ஆதரிக்கிறாங்க எதை எதுக்குறாங்கன்னு. பிரச்சனை என்னன்னா, பிள்ளை பெறலேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொம்பளையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் பண்ணுற டார்ச்சர் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பிஇ டாக்டருக்கு படித்தவங்க உட்பட நான் சொல்கிறேன், ஒரு குழந்தை கல்யாணமாகி ஒரு 6-7 மாதத்துக்குள்ளார அந்த பொண்ணு கர்ப்பம் ஆகலைன்னு சொன்னால் அவளை கோயில் மாற்றி, கோயில் ஹாஸ்பிட்டல் மாற்றி, ஒரு நாள் காலையில் ஆஸ்பத்திரி சாயங்காலம் கோயில், இந்த ரெண்டு இடத்துக்கு ஒரு 10 வருஷம் அலையிறாங்க. அலைஞ்சு என்னென்ன மெடிசன் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்து அது எல்லாமே உடம்பால் தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் உள்ள ட்ரீட்மெண்ட். அப்படிப்பட்ட மருத்துவ டார்ச்சருக்கு இந்த மெடிசன், இதைத்தான் நான் வந்து டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு டார்ச்சர்னு சொல்லணும், ஆண் விமன் சொல்லணும் இல்லையா. அந்த டார்ச்சருக்கு ஆளாக்கி அவள் பிள்ளை பெற்றா அது இந்த சமுதாயத்துக்கு வந்து தொழில் புரட்சி, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஆனால் நான் வந்து வேறு பர்பஸ், நான் நடிக்கணுமோ ஆடணுமோ பாடணுமோ ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு நடிகையாக இருக்கணும்னா நான் பிள்ளை பெற்றுக்கிட்டா எனக்கு அது 1 மாதத்து கம்மி தான். அப்புறம் நீங்கள் எல்லோரும் பார்க்க மாட்டீங்கல்ல, கைதட்ட மாட்டீங்கல்ல இல்லையா. ஸோ நான் உங்களை நம்பி தான் வாழ்கிறேன். ஸோ நான் நடிச்சாகணும். ஸோ நான் டிசைட் பண்ணுறேன், எனக்கு நான் பெற்றுக்கறல, பட் இன்னொரு அம்மா எனக்கு பெற்று தரேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது எளிதாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அவங்கள்ட்ட பெற்று வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி பெற்று வாங்கலாம்? ஏதோ உலகத்திலேயே வாடகை தாய்கள் மட்டும்தான் பிள்ளை பெறது மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. பெரியார் பிள்ளை பெற்ற ஒழிக்க சொன்னார், அதனால் வாடகை தாய் பிள்ளை பெறக்கூடாது. நீங்கள் வாடகை தாய் பிள்ளை பெறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா தாயும் பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்கிறத பற்றி கொஞ்சம் பேசணும்ல. எல்லா தாயும் இங்கே பிள்ளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாளே, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாளே, அதையெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறோம்? அகெயின் அங்கே இருக்கக்கூடிய அந்த அல்டிமேட் சென்டிமெண்ட் என்னன்னா, அவள் அந்த குழந்தைய அந்த பெண்ணால் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய டார்ச்சர். நான் என்ன சொல்கிறேன், சமூகம் மாறும். இன்றைக்கி சரகேட்டன் மதரை நீங்கள் ஒழிச்சு வைக்கணும்னு இந்த சமூகம் நினைக்குது. நாளை ஒரு நாள் வரும், ஒரு குழந்தை சொல்லும், இது என்னுடைய பயாலஜிக்கல் மதர் அண்ட் ஷீ இஸ் மை சரகேட்டட் மதர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதுதான் மாற்றம், அதுதான் வளர்ச்சி. அப்புறம் நாம் சொல்கிற பெரியார் சொன்ன அந்த பிள்ளை பேர் ஒழிப்புங்கிறது, அது ஒன் ஃபைன் மார்னிங் டபக்குன்னு வந்து குதிக்கிறது இல்லை. இது மாதிரி ஃபார் சோ மெனி அட்வான்ஸ்மெண்ட். அப்புறம் ஒரு டே வரலாம், பெண் வந்து எந்த ஸ்ட்ரெயினும் எந்த பெண்ணுக்கும் இல்லாமல் கூட உயிர்களை உருவாக்கலாம், இல்லை வித் லிட்டில் ஸ்ட்ரெயின் சில பெண்கள் விரும்பலாம். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், எல்லா எந்த மனுஷரையும் நாய் வளர்க்கணும் பூனை வளர்க்கணும்னு யாரும் வந்து வற்புறுத்தலை. ஆனால் நாயும் பூனையும் வளர்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நாய் பூனையவே வளர்க்குற சமுதாயம் நாளைக்கு வந்து சில குழந்தைகளை பெற்று வளர்த்துக்காதா? குழந்தை பிறக்கணுமா வேணாமாங்கிறது எங்கள் கன்சர்ன் இல்லை. என்னையே நீ உன் பொண்டாட்டி ஆக்கி, உனக்கு அடிமையாக்கி, உனக்கு சோறாக்கி போட வச்சு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிறியே, அதுதான் என்னோட கன்சர்ன். பிள்ளை பெறணுமா வேணாமாங்கிறது ஏன் சாய்ஸு? இன்றைக்கி நீங்கள் எப்படி பல்வேறு பிராணிகள் மேலேயே அன்பு செலுத்தும் போது மனுஷ குழந்தை மேலே அன்பு செலுத்த மாட்டாங்களா என்ன? ஒரு குழந்தையை வந்து தான் பெற்றோ இல்லை வேற யார் பெற்ற குழந்தையவோ வளர்க்குறதுக்கு இந்த சமூகம் கண்டிப்பாக முன் வராதா? இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து இதை நான் முடிச்சுக்கிறேன். இதை ஒரு இதோட, அதாவது இனிவரும் உலகம் புக்கில் ஐயா அவர்கள் 2வது பக்கத்துலேயோ 4வது பக்கத்துலேயோ எழுதுகிறார். அதாவது நம்பவே முடியாதுங்க, சான்ஸே இல்லை. ஆனால் நான் அப்புறம் பார்த்தேன், 17வது நூற்றாண்டிலேயே இந்த விந்துவை பிரித்து தனியாக எடுத்து உயிர்களை உருவாக்குறது வந்து தொடங்கிருச்சு மெடிக்கல் வேர்ல்டில், 17th century தொடங்கிருக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, ஐயா அவர்கள் எங்கே போய் இவ்வளோ டீட்டெயில்ஸ் படித்தாங்கங்கிறது
உண்மையாகவே ஒரு பெரிய ஆசிரியர் ஐயா அவர்கள்ட்ட தான், நான் அவர் சொன்ன மாதிரி நானும் ஐயா போன்றவர்கள்ட்ட தான் கேட்கணும், அவர் என்னென்ன ஜேர்னல்லாம் படிச்சிருப்பார், என்னென்ன நூல்கள் படித்திருப்பார் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. எனவே சயின்ஸை கண்டுபிடிச்சவங்க ஸ்பெர்மை பிரித்து எடுக்கலாம், அதை வந்து செயற்கையாக நாம் வந்து கருவூட்டலாம், அதன் மூலமாக குளோன் மெத்தட்லாம் வந்து உயிர்களை உருவாக்கலாம்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சது. ஆனால் அந்த சயின்டிஸ்ட்டு, இந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட், அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு நாளைக்கு மனித சமூகத்தின் வாழ்க்கை முறை இதுவாக இருக்கும்னு யோசிக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவருடைய வேலை ஒரு இன்வென்ஷன் ஆஃப் சயின்ஸ், அவ்வளோதான். ஆனால் பெரியார் அதை தாண்டி போகிறாரு, போய் என்ன சொல்கிறாரு, இனி இது மாதிரியான முறைகளில் பிள்ளைகள் பெறக்கூடும், பெறுவார்கள். அப்படி பிள்ளை பெற்று பெண்களுக்கு அதிக தொந்தரவில்லாத முறையில் அந்த வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறார். அதனுடைய ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பு தான் இந்த வாடகை தாய் முறையிலான இது மாதிரியான முறைகள். இதில் உடனே வந்து பிரச்சனை இருக்கா இல்லையானா, பிரச்சனை சமூகத்தில் இருக்கிறதடி எல்லாத்துலேயும் பிரச்சனை ரெஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். அது உடனடியாக நமக்கு எல்லா சொல்யூஷன்ஸையும் ரெடிமேடாக தீர்த்து கொடுத்து நம்ம கையில் கொடுத்துறாது இல்லையா. ஸோ பெரியாருடைய சிந்தனைகள் நான் வந்து ஏற்கனவே நான் அணிந்துரையும் கொடுத்துருக்கிறேன். சிமோன் அவர்களுடைய சிந்தனையை விட ரொம்ப பெரிய அளவில் முன்னோடியாக நிற்குது. காதலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சிமோன் வந்து அது ஒரு குறை உணர்வு மாதிரி பார்க்குறாரு, பெரியார் வந்து ஆசைதாயா காதல், அதுக்கு மேலே அதில் என்ன இருக்குங்கிறார். அது வரும் போகும், ஏற்றுக்கும். நேற்று எனக்கு வந்து பச்சை கலர் பிடிச்சிருந்துச்சு, இன்றைக்கி சிவப்பு கலர் பிடிச்சிருக்குன்னா அவ்வளவுதான், அதுக்கு அர்த்தம் அதுதான், அதுக்கு மேலே நீ புனையாதே அப்படிங்கிறது தான் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். எனவே காதலை பற்றியும் கற்பை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் பெரியார் சொல்லியிருக்கும் கருத்துக்கள் ஏதோ தமிழர் தலைவராக மட்டுமல்ல பெரியாரை உலகத் தலைவராக உயர்த்தக்கூடியவை என்பதை இனி மிக அதிகமான அளவிலே பெரியாருடைய இந்த எல்லாரும் கேட்ட மாதிரி நானும் சொல்கிறேன், இந்த நூல்களை வந்து நீங்கள் ஆங்கிலத்திலும் கொண்டு வர முயற்சி, ஏன்னா அப்போ தான் வந்து பெரியாரை நம்ம வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போக முடியும், உலக அளவிலே எடுத்துகிட்டு போக முடியும். எனவே ஆங்கிலத்தில் எழுதுங்கள் யாழினியாக இருந்த ஆசிரியர் ஐயா அவர்கள் கேட்டதையே நானும் வழிமொழிகிறேன், நீங்கள் தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் வந்து இந்த விஷயங்களை கொண்டு வாருங்கள். நம்முடைய தலைவர், ஒரு உலகத் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம், அவருடைய தொண்டர்களாக நாம் இருப்பதில், ஐயா அவர்கள் தமிழர் தலைவர் அவர்களுடன் இன்று நாம் உடன் இருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை அடைகிறோம் என்பதை இந்த சமூகத்துக்கு உரத்து சொல்லுவோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.